சபரிமலையில் இந்த வருடம் கண்களை கவரும் மிகவும் அழகான காட்சி குழந்தை ஐயப்பன்களும் குழந்தை மாளிகை புரண்களும் தான். பெரும்பாலான குழுக்களில் குறைந்தபட்சம் ஒரு குழந்தையாவது சபரிமலைக்கு வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்பா தாத்தா போன்ற முதியவர்களின் கையை பிடித்து கொண்டும் தனித்தனியாகவும் நடந்து வரும் காட்சிகளை எங்கும் பார்க்க முடிகின்றது. பம்பையிலிருந்து சன்னிதானம் வரை பயணம் மற்றும் தரிசனம் எப்படி இருந்தது என்பதை மழலை மொழியில் அவர்களே விளக்கம் தருகின்றனர். சிறுவர்களை கன்னி ஐயப்பன் என்றும் சிறுமிகளை மாளிகைப்புறம் என்றும் ஐதீக முறையில் அழைக்கப்படுகின்றனர். குறிப்பாக பெண் குழந்தைகளை 10 வயது வரை மட்டும்தான் சபரிமலைக்கு அழைத்து செல்ல முடியும் என்பது ஐதீகம். சிறு வயதில் சபரிமலை குறித்த பல்வேறு கற்பனைகள் குழந்தை உள்ளங்களில் இருக்கும். ஆனால் இங்கு வரும்போது அவர்கள் அதன் பொருளை முழுமையாக உணர்கின்றனர். தொலைதூரத்திலிருந்து பயணம் செய்யும் இதுபோன்ற கன்னி ஐயப்பன்மார்களுக்கு பல்வேறு அனுபவங்கள் இந்த பயணம் மூலம் கிடைக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. சுற்றிலும் கண்கொள்ளா காட்சிகளான எருமேலி, பம்பை என சபரிமலையை நெருங்க நெருங்க அவர்களின் எதிர்பார்ப்பும் கற்பனையும் அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த குட்டி சாமிகளுக்கு அடுத்த சவால் என்னவென்றால் கூட்ட நெரிசலில் வரிசையில் நின்று 18ஆம் படி ஏறி மீண்டும் வரிசையில் நின்று இறுதியாக ஐயப்பனை கண்கள் நிறைந்து பார்த்து வணங்கி தங்கள் கற்பனைக்கும் காத்திருப்புக்கும் முடிவு கட்டி மகிழ்ச்சி அடைகின்றனர்.